இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருந்த அகர வரிசைப்படி எழுதுக இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டோம் எக்ஸாம்க்கு வந்து நமக்கு அதே மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க எப்பயுமே நமக்கு கா வரிசனா காவா கொடுத்துருப்பாங்க சா வரிசை சாவா கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இது பாருங்க இது வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இது ஈஸி தான் இது வந்து கா கா அதை வச்சு நம்ம மென்ஷன் பண்றது இது வந்து பா வரிசை இது தாவரிசை தாவரிசை எல்லாமே வந்து தா வரணும் அப்புறம் தீ வரணும் தூக்கு அப்புறம் தூ வரணும் இந்த மாதிரி குடுத்துருக்கதெல்லாம் ஈஸி இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே வந்துருங்க இது தா இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள் வரிசையில கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க இது உயிரெழுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து கலந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உயிரெழுத்து கொடுத்து அடுத்து சா வரிசை கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி நம்ம வரிசையா பண்ணுவோம் உயிரெழுத்து வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த சாவோட வரிசை வரணும் சா சா சீ சீ கருத்து அந்த மாதிரி வரணும் அதே மாதிரி எது இதில் வித்தியாசமா இருக்க பாருங்க இதில் உயிரெழுத்து மொத இது வந்து ஞா ஞாங்கிற எழுத்து வரணும் அப்புறம் வரும் அப்புறம் நாவரும் அப்புறம் வரும் அந்த மாதிரி வர்றது எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுலேருந்து அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து வர இலக்கணம் வந்து எதை எது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் டெஸ்ட்டு வீடியோஸ் நிறைய போயிட்டு இருக்கு டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பாருங்க எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ